வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். கண்ணதாசனுடைய எழுத்துக்கள் எந்த விதத்திலும் எந்த ரூபத்தில் கிடைத்தாலும் அதை வாசிக்க தவறாதீர்கள். ஏகப்பட்டதை எழுதியிருக்கார், என்னென்னமோ எழுதியிருக்கார். எது கிடைச்சாலும் அதை ஒரு தடவை படித்து பாருங்கள். அர்த்தமுள்ள இந்து மதம், எத்தனையோ பாகங்கள் எல்லாம் எழுதியிருக்கார். எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நான் கூட படிச்சிருக்கேன். வனவாசம் படித்து பாருங்கள். அப்படியே ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஃப்ராங்காக அவருடைய நடையே வேறு விதமாக இருக்கும். நெஞ்சுக்கு நிம்மதி, அதிலெல்லாம் நிறைய தத்துவங்கள் அதில் பார்த்திங்கன்னா தத்துவமாக கொட்டிக்கிட்டு இருப்பார். நெஞ்சுக்கு நிம்மதியில் சில வரிகளை வந்து உங்களோட இன்றைக்கி தகவலில் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, தகராறு இல்லாத குடும்பமே இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கவலை. இப்போ யானை இருக்குன்னா அதுக்கு தம்பளுடைய உடம்பு இவ்வளோ பெருசு இருக்கே, இந்த உடம்பை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல அதுக்கு கவலையான். ஆனால் அணிலுக்கு இத்தனோண்டு உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அணிலுக்கு ஒரு கவலையான். ஏழைக்கு தொப்பை இருக்குது, தொப்பை இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கஞ்சிக்க குழுக்க என்ன பண்ணுறதுன்னு அலைகிறான். ஆனால் பணக்காரனுக்கு தொப்பை இருக்குது, என்ன பண்ணுறான், ஐயோ இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு அதை எப்படி கரைக்கிறதுன்னு கஷ்டப்படுறான். வியாதி என்ன வியாதின்னா சுகர் இருக்கும், பிபி இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும். அதனால் வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன், தொப்பை குறையிலேன்னு பார்க்குறான். அவனுக்கு இது இருக்கிற தொப்பைக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏழைக்கு பெற்றோர் நிச்சயித்த கல்யாணத்தை விட காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் வந்து எல்லோருமே சிறப்பாக வாழ்கிறாங்கன்னு இல்லை, அங்கிலும் கட்டில்கள் பிரிந்து கிடப்பது உண்டு. ஆனால் பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணத்திலும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அளவுக்கு அதிகமான நிம்மதியோடு இருக்கிற குடும்பங்களும் நிறையா இருக்குது. ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்குது. அன்பு இருக்குது, பண்பு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் சந்ததி இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் சந்ததி மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அழிகிற குடும்பமும் நிறையா இருக்குது. அமெரிக்காவில் பகல்னா இந்தியாவில் இரவு, அதனால் இரவும் பகலும் மாறி மாறி தான் வரும். பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஆகவே இப்போ யாராவது அடுத்தவர் வந்து நன்றாக வாழ்கிறார் அப்படின்னு நீ வந்து போட்டி பொறாமையோடு பார்க்குற பார்வையை விட்டுடு. அதை பற்றியே கவலைப்படாத, நிச்சயமாக உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நீ நல்லா இருப்ப. கணவர் வீட்டுக்கு வரும்போது அன்போடு பண்போடு வரவேற்றால் அதில் நிச்சயம் இனிமை இருக்கும். கணவர் வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் வாங்கிட்டு வந்த கறிகாய் ஒரே சொத்தை மோசமாக மட்டு மட்டமாக இருந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா மனைவி எந்த நாய் சொன்னிச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. அம்மா ஏதாவது டென்ஷனில் வர்றப்போ பார்த்தம்மா, என்னமோ கொடுத்தாம்மா, அதை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன், நாளையிலேருந்து பார்த்து வாங்குறேன் அப்படின்னா அங்கே உண்மையிலேயே அன்பு அதிகமாகுமா? உடம்பு இன்றைக்கி முடியலம்மா, அதனால் சமையல் இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு மனைவி பருமாறுனா பரவாயில்ல. ஆனால் இந்த சாப்பாட்டை யார் சாப்பிடுவான், மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு நீ போய் மனைவிட்ட திருப்பி கேட்டின்னு வச்சுக்க, நாளையிலேருந்து உங்கள் அம்மா வீட்டில் போய் உங்கள் அம்மா சமைச்சு போகிற சாப்பாட்டே சாப்பிடு, இங்கே ஒன்றும் கிடையாது, போயிட்டு வாங்குற பதில் தான் மனைவிட்டேருந்து வருமா? அதனால் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பரவாயில்லம்மா இன்றைக்கி உனக்கு உடம்பு சரியில்லை போட்டிருக்கு, அதனால் சாப்பாடு கொஞ்சம் சுமாராக இருந்தது, நாளையிலேருந்து செஞ்சிடறேன், நல்லாயிருக்கும், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு விதமான அன்பு வந்து அதிகரிக்குமா? அதில் புதுப்புடவை உடுத்திட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க பழகிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக சந்தோஷம் தழைத்து விடுங்கம்மா. இல்லை இதெல்லாம் உங்கள் ஏன் காசை கறியாக்குற, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னா அவ்வளோதான், வாசலில் தான் நீ நிற்கிற நிலைமை வருமா? கணவர் வீட்டுக்கு வந்ததுமே ஒரு அன்போடு வரவேற்று, என்னங்க வேர்த்திருக்கு, வாங்க உட்காருங்க, காஃபி கொண்டாந்து கொடுக்குறேன், கொஞ்சம் தலையெல்லாம் தோட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அன்பு இருக்குமா? கணவனையே ஏன்ப்பா அதுமாரி இருக்க, என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் கொஞ்சம் டல்லாக இருக்கப்பா, உடம்பை பார்த்துக்கப்பா, உடம்பு தான்ப்பா நமக்கு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் அப்பா போட்டு பேசுவதும், இல்லைம்மா நல்லாதாம்மா இருக்கேன், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சும்மா கொஞ்சம் அலைச்சல் இன்றைக்கி அதிகம்மா, சரியாக போடுமா அப்படின்னு அம்மா போட்டு மனைவியையும் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்பா அம்மா என்பதை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும்.
அங்கே நிச்சயமாக என்ன இருக்குமா, அன்பு தழைத்து விடுமா. தன் தாயை, மனைவியோட தாய் இருக்காங்கள, அவங்க தாயை வந்து தன் தாய் போல் பாவிக்கிற கணவனும், கணவன் வீட்டு மக்களை தன் வீட்டு மக்கள் போல் பாவிக்கின்ற மனைவியும் அமைந்து விட்டால் அந்த வீட்டில் என்ன சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காதான். வார்த்தைகள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணுமா எப்பொழுதுமே. ஏன்னா எள்ளை கொட்டிட்டால் அள்ள முடியும், சொல்லை கொட்டி விட்டால் அல்லவே முடியாதான். அதனால தான் இரண்டு கை தட்டினால்தான் ஓசை வரும். அதனால் ரெண்டு கையும், ஒரு கை மனைவி கை, ஒரு கை கணவன் கையை சேர்த்து தட்டுங்கள், நிச்சயமாக ஓசை எழும்பும். கணவன் தானே பேசிட்டு போட்டோம், என்னப்ப அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு மனைவியும், மனைவி தானே அது என்ன கத்திட்டு போகுது, அதுக்கு என்ன வேலை, இப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாக போய்டும் அப்படின்ட்டு கணவனும் விட்டு கொடுத்து போருங்கள். உடல் வந்து வலிக்காது, உள்ளம் சிரிக்கும், உலகம் உங்களை பார்த்து நகைக்காது, உங்களை வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அதை போய் முடிச்சிருப்பார். சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப படித்து பாருங்கள், நெஞ்சுக்கு நிம்மதி. அடுத்த வீட்டில் ஒரு கணவன் மனைவியோட சண்டை நடக்குது, ஒட்டெல்லாம் கேட்கல, அவங்க போடுற சத்தத்திலேயே என் காதில் வந்து விழுந்தது. என்ன என்ன உன்னை பார்த்துட்டு பயந்துட்டேன்னு நினைக்கிறியா, என்னமோ ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறார் கணவர். என்ன நீ என்ன நல்லா நெஞ்ச தொட்டு சொல்லியா, என்னை பார்த்து பயப்படலன்னு, நீ எப்போதுமே பயந்தாங்கல்லையா எப்படி அப்படிங்கிறாரு. நீ வந்து என்னை பொண்ணு பார்க்க வர்றப்ப 6 பேரோடு வந்த, அடுத்தது நிச்சயதார்த்தத்துக்கு 100 பேரோடு வந்த, கல்யாணம் பண்ணுறதுக்கு திருமணத்திற்கு 500 பேர் அழைச்சிட்டு வந்த. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு நான் ஒரு ஆள் தான் தனியாக வந்தேன், அப்போ நான் தைரியசாலியா நீ தைரியசாலியா யோசிச்சு பாரு, யோசிச்சு பார்த்து சொல்லு அப்படின்னாரு. கொஞ்சம் நேரத்தில் கணவன் வந்து ஒன்று பேச்சை காணும், சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் போட்டிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் விளக்கு அணைஞ்சிருச்சு, சத்தம் நின்று போச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.